வணக்கம். இன்னைக்கு நான் வந்து திருவாஞ்சியம் அப்படின்ற சிவன் அடி கோவிலை பற்றி பேச போகிறேன். இந்த கோவில் வந்து யமபயத்தையே அடியோடு போக்குற கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து ஸ்ரீவாஞ்சியம், இல்லைன்னா ஸ்ரீ சொல்கிறதுக்கு பதிலாக ஸ்ரீக்கு பதிலாக திருவாஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் யமனோட பாசப்படி பாசப்பிடியிலிருந்து யமனோட பாசப்பிடியிலிருந்து தப்ப முடியாது யாருமே. அதை வந்து இந்த மரண பயத்தையும் இந்த போக்குறதுக்கு தான் இந்த ஸ்ரீவாஞ்சியம் கோவில். இந்த கோவில் வந்து நார்வலாக நால்வராலாக பாடப்பட்டது ஸ்தலம். 274 சிவஸ்தலத்தில் இது ஒன்று. அப்பர் மாணிக்க வாசகர் ஞானசம்பந்தர் எல்லாம் பாடின ஸ்தலம். இது புகழ்பெற்ற இடம். இந்த தல வரலாறு வந்து சிவன் வந்து பார்வதியை கூட்டிக்கிட்டு ரிஷப வாகனத்தில் இருக்கிற மற்ற கோவில் காலஹஸ்தி காஞ்சிபுரம் அப்படிலாம் காட்டும் போது இந்த கோவிலை காட்டிட்டு அவர் சொன்னாராம், காசியை விட பல மடங்கு உயர்வான புண்ணிய தலம் இது. இங்குள்ள தீர்த்தம் வந்து குப்த கங்கை. அந்த தீர்த்தத்தில் ரொம்ப புனிதமானது. அந்த தலத்தில் இரவு தங்கி கைலாயத்துக்கு போன பலன் இருக்கும் இந்த கோவிலுக்கு வந்தா அப்படின்னு சொன்னாராம். உடனே பார்வதிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சா இந்த கோவில். நான் வந்து இந்த கோவிலில் இருக்க போகிறேன் அப்படி சொன்னதால் அந்த அம்பாளுக்கு பேர் வந்து வாழ வந்த நாயகி. இன்னொரு கதை வந்து மகாவிஷ்ணுவும் லட்சுமி தேவியும் வந்து ரெண்டு பேரும் பேசி ஏதோ கோபம் வந்து பிரிஞ்சிட்டாங்களாம். அப்போது திருமகள் இல்லாமல் இருக்கிறதால வைகுண்ட பூலோகமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான். அப்போ வந்து விஷ்ணு வந்து சிவனை வேண்டிட்டு கீழே வந்து தேடும் போது இங்கே நிறைய சந்தன மரம் இருந்ததான். அந்த மரத்துக்கு அடியில் பார்த்தா ஒரு சிவன் லிங்கம் இருந்ததான். அதை பூஜிச்சாராம். பூஜை பண்ணதும் சிவன் வந்து சொன்னாரா, இந்த மாதிரி என்னையும் மகாலட்சுமி சேர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் வேண்டிட்டதால் விஷ்ணு வேண்டிக்கிட்டதால் லக்ஷ்மியை கொண்டு வந்து சேர்த்ததால் ஸ்ரீவாஞ்சியம் அப்படின்னு பேர் வந்ததான். இது ரெண்டு தலை வரலாறு. காசி போலவே தான் இங்கேயும் வந்து ரொம்ப விசேஷம் சொன்னேன் இல்லைங்களா. இந்த காசியில் வந்து நம்ம இது சுவாமி போயிட்டு வரும்போது காசிக்கு போயிட்டு வந்தாவே காசியில் இருந்தால் முக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் பைரவர் தண்டனை உண்டு. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது காசி திருவாஞ்சியத்தில் வந்து முக்தி கிடைக்கும், பைரவர் தண்டனை கிடையாது. இந்த வழிபட்டால் பாவங்கள்லாம் குறைஞ்சிடும் அப்படின்ற வரலாறு இருக்குது. இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிற கோவிலில் வந்து நாமும் போய் பார்ப்போம். காசிக்கு போக முடியாதவங்க திருவாஞ்சியத்தில் போய் பார்த்து சிவனை வேண்டிப்போம். வாஞ்சியநாதர் அம்பாள் ரெண்டு பேரையும் வணங்கி குப்த தீர்த்தத்தை தலையிலையாவது நம்ம தண்ணி தெளிச்சுட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். நன்றி, வணக்கம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.